நேரடியான தொடர்பு இல்லைனாலும் ஒரு அரசியல் கட்சியா இந்த நகர்வுகளை எப்படி பாக்குறீங்க கணேஷ்? நான் உங்களோட கேள்விக்கு வர ஸ்பெசிபிக்கா இது எடப்பாடியார் அவர் சொல்றதை வச்சு கேட்கறீங்களா? அதை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பாமகவோட தொடர்புடையதான கேள்விங்கிறதுலாம் நான் அதை கேட்கறேன். இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை எங்க ஸ்டாண்ட்ல நாங்க கிளியரா இருக்கோம். என்ன உங்க ஸ்டாண்ட்? இப்போதுக்கு நாங்க எந்த முடிவு எடுக்கிறது இல்ல. நாங்க இப்ப இல்ல, தொடர்ச்சியாகவே பாத்தீங்கன்னா தேர்தல் காலத்துல நீங்க என்டிஏல பார்ட்னரா இருக்கீங்க. தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டணி அப்படிங்கிறது தான் இப்போ நிலைப்பாடு. தொடர்ந்துட்டு இருக்கு இப்போ. ஆமாம், தொடர்ந்துருக்கேன். சரி, அது நாங்கள் இப்போ இல்லை, தொடர்ச்சியாக எங்களுடைய அரசியல் பயணத்தை பார்த்தீங்கன்னா எங்களோட முடிவுகள் நாங்கள் தேர்தல் காலத்தில் தான் எடுப்போம். ஆமாம், இவ்வளோ நாளாக நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், எங்களை எல்லாம் கூட்டணி மாறுறீங்க, கட்சி தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறுறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தவங்க நாங்கள் சொன்ன கருத்தை பெருசாக எடுத்துக்காதவங்க. இன்றைக்கி நாங்கள் சொன்ன கருத்தை உரத்த குரலில் ஒரு எடப்பாடியாரே பேசுகிறார். ஏன்னா கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் முடிவாகிறது தான். கொள்கை ரீதியான கூட்டணி என்பது எப்போதுமே அமைவதில்லை. கொள்கை ரீதியாக எப்பவுமே எங்கேயுமே கூட்டணி அமையாது. தேர்தல் காலத்தில் போடப்படுகின்ற ஒரு ஒப்பந்தம் தான் அது, அந்த தேர்தலுக்கானதுன்றதை அமையும் அதில் இடங்கள் மட்டும்தான் பிரதானமாக இருக்குமா அந்த கூட்டணிக்கு? 100% எங்களுடைய எதிர்காலம் எங்கே இருக்குது, எங்களுக்கான வாய்ப்பு எங்கே இருக்குன்றத நான் அதெல்லாம் மறுக்கல. அதிகாரத்தில் எவ்வளோ இடம் பெறணுங்கிறது தான் தேர்தல் அரசியலே. ஆனால் அதுதான் பிரதானம்னா யாரோடையும் கூட்டணி வைக்க முடியுமா? அப்படியும் இல்லையா, உங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்ல? இல்லையா, அதுவும் கிடையாது. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் சொல்ல, நாங்கள் எங்களை நம்பி தான் நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம். எங்களுடைய பலத்தை வலுப்படுத்துறதுக்கு எங்களால் தான் சாதிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையோட நாங்கள் போகிறோம். ஏன்னா நாங்கள் பல கொள்கைகளை பல அரசியல் களங்களில் நிரூபித்து காமிச்சிருக்கிறோம். இப்போ 2004 பீரியட்லேருந்து நாங்கள் அமைச்சரவையில் இருந்தோம். அதுக்கு முன்னாடி அமைச்சரவையில் இருந்த போதும் ரயில்வே துறையில் நாங்கள் எண்ணற்ற சாதனைகளை பண்ணோம். எங்களை நம்பி நாங்கள் பண்ணோம். எங்களால் வலுவாக இருக்கும்போது எங்களால் பல விஷயங்களை செய்ய முடியுது. ஓபிசி ரிசர்வேஷனாக இருந்தாலும் UPA 1 நாங்கள் வலுவாக இருக்கும் போது எங்களால் கொண்டு வர முடியுது. அதுக்கு அடுத்ததுல நாங்க இருக்கும்போது எங்களை எவ்வளவுதான் நாங்க உரத்த குரல்ல மனு கொடுத்தாலும் 10 அம்ச கோரிக்கையின் அடிப்படையில சேர்த்தாலும் எங்களுடைய பலம் இல்லாத பொழுது எங்களால சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இதுல ஒரு முரண் பாக்குறீங்களா? இப்ப நாங்க தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் இருக்கிறோம், ஆனா கூட்டணியே தேர்தல் நேரத்தில் தான் முடிவு செய்வோம் அப்படிங்கிறது ரொம்ப முரணா இல்லை? அப்போ அந்த கூட்டணிக்கு நாம் வந்து கூட்டணிக்காக இப்போ ஓப்பனாக சொல்றீங்களே, அப்போ நான் உன்னோட இப்போ தான் இருக்கிறேன் ஆனால் நாளை இருப்பேனான்னு தெரியாது, தேர்தலுக்கு இருப்பேனான்னு தெரியாதுன்னு சொல்றது ஏன் நான் அதை கேட்குறேன்னா 2026 இங்கே ஒரு மாற்று கூட்டணி அரசை அமைப்போம்னு திரு அண்ணாமலையும் திரு அன்புமணி அவர்களும் சொன்னாங்க. கூட்டணி ஆட்சி அமைப்போம் எங்கள் தலைமையில்னாங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்போ இருக்குது ஆனால் இருக்காது அப்படின்னு சொன்னால் நாங்கள் இப்போ தெளிவாக தான் எங்கள் கொள்கையில் கரெக்டாக தான் இருக்கும். கூட்டணி அமைச்சு கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது அது அதிமுக கூட கூட்டணி வச்சு கூட அமைக்கலாம். அமைக்க முடியாதுன்றதெல்லாம் நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. எங்கள் கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய பொதுக்குழு கூடி தேர்தல் நேரத்தில் முடிவிடும். ஏன்னா தேர்தல் முடிவுகள் இப்போ நாங்கள் வந்து அதைதான் டாக்டர் மென்ஷன் பண்றாரா, பழையன கழிதலும் புதியன புகுதலும்னா அது தேர்தலோட கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கா, கூட்டணிகளில் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கா? அவர் போட்டதில் எந்த ஒரு அரசியலும் இல்லை. என்னுடைய செயல்பாடின் மூலமாக நான் போடுறேன், நான் படித்த வரிகளில் பிடித்த வரிகள் என்ற வகையில் வந்து நான் போட்டிருக்கிறேன்ற ஒரு வகையில் தான் அவர் தெளிவாகவே அவரே தெளிவுபடுத்துறாரு சார். அரசியல் இல்லை, மருத்துவரை 30 ஆண்டுகளாக பார்க்கக்கூடியவன்ற அடிப்படையில் கூட சொல்கிறேன், எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு வாக்கியமும் காரண காரியங்கள் இல்லாமல் வராதுங்க போது அதில் யாருக்கு என்ன செய்தி சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ அவரே தானே தெளிவுபடுத்திட்டாரு, தேர்தல் என்பது தேர்தல் நேரத்தில் கூட்டணி என்பது எங்களுடைய பொதுக்குழு கூடி நிர்வாக குழு கூடி முடிவெடுக்கும்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. கொள்கை ரீதியாக
இல்ல, ஒரே கருத்து மோடி யாரை எதிர்க்கிறது, இதை வச்சுதான் அவங்க வந்து இன்டாக்டா இருக்காங்க. இப்ப அந்த மாதிரி இங்க தமிழ்நாட்டுல இந்த ஊழல் அரசை எதிர்க்க வேண்டும் என்று எடப்பாடியார் சொல்றாரு. அது ஒரு அழைப்பா தான் வந்து எல்லாரையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த அழைப்பை ஏற்று யார் யாரெல்லாம் வருவாங்க என்பதெல்லாம் இந்த வருங்காலங்கள்ல தான் உங்களுக்கு நகர்வுகள்ல தெரியும். ஓகே, அது வந்து ஒரு திசை தெரியாம சொன்னதோ அல்லது திட்டம் இல்லாமல் இருக்கிறாங்களோங்கிறதோ பார்க்க முடியாது. நீங்க சொல்றதுல வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு அரசியல் தலைவரும் அப்படி செய்ய மாட்டாங்க, எடப்பாடியாரும் அப்படி செய்ய மாட்டாருன்றதான் எங்களுடைய நம்பிக்கை. ஒரு முதலமைச்சரா இருந்திருக்காரு, அவருடைய அனுபவம் இருக்கு, அவர் ஒரு வார்த்தை சொல்றாருன்னா அதுல வந்து அர்த்தம் இல்லாம சொல்லிருக்க முடியாது. ஒன்றை அவர் கடந்து போயிருக்க முடியாது. மூன்று முறை சொன்ன பிறகு அவர் அதை கடந்து போறாருன்னா அதுல வேற அர்த்தம் இல்லை. திறக்கிறது மூடுறதுன்ற வேலை எல்லாம் இல்லைன்னு சொல்றாரு அவர். எவ்ரி ஆப்ஷன் இஸ் கீப்பிங் இட் ஓபன். பட் ஆனா ஜெயக்குமார் வந்து காலையில மறுக்கிறார், ஒட்டுமில்லை உறவு அரசியல்ல எல்லாமே ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கருத்துக்கள் மாறதாங்க செய்யும். வரங்காலங்களை பார்க்க தானே போறீங்க, அவங்களே எத்தனையோ கருத்துக்களை மாத்திக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. ஒரு ஒரு காலத்துல பார்க்க தான் போறீங்க, அதான் அரசியல் என்பது. அவரே கூட வெளியில வந்து பேட்டி வரக்கூடிய காலங்களும் வரலாம். இதுதான் அரசியல், யதார்த்தமான ஒரு விஷயம். களம் இருக்கு, காலம் இருக்கு, காலம் இருக்கு, களம் இருக்கு. திமுக கூட்டணி உறுதியாக இருக்கிறது அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய ஒரு இடத்திற்கு முதல் முறையா ஒரு தேர்தலை திமுக சந்திக்குதா. ரெண்டாவது, திமுக எதிர்ப்பு தான் ஒற்றை இலக்கு, அதுதான் ஒத்த கருத்து. எனவே எது வேண்டுமானாலும் நடக்கலாம், அரசியலை அனுமானிக்கிறதுலேருந்துன்னு திரு கணேஷும் திரு தமிழ்மணி அவர்களும் பார்க்குறாங்க. திரு ஜென்ராம் கூட கிட்டத்தட்ட அந்த லைனில் தான் சொன்னார். நீங்கள் நம்ம தலைப்பு வந்து என்னென்னா எந்த திசையில் செல்கிறது கூட்டணி வியூகம். நீங்கள் உங்கள் வியூகத்தை சொல்லுங்கள், அப்புறம் எதிர்கட்சியில் உங்களை எதிர்க்கிற வியூகத்தை சொல்லுங்கள். அதான் சொல்கிறேன், இப்போதைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கான வெற்றி திசையில் செல்கிறது 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி. இப்பொழுது இன்னும் கொஞ்சம் அதிக வேகத்தில் செல்கிறது, அவ்வளவுதான், வேறொன்றும் இல்லை. இப்போ நம்ம சகோதரர் கணேஷ் தம்பி பேசு, இப்போதுன்னு ஏதாவது கட் ஆஃப் டேட் இருக்கா இல்லை இப்போதைக்குங்கிறீங்களா? இப்போது கூடுதலான வேகம், இப்போது கூடுதலானா இன்னைக்கு கூடியிருக்கு, இனிமேலும் அது கூடும். எதனால அது கூடுதுன்றீங்க? நம்ம இப்போ எதை விவாதிக்கிறோம்? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேட்டி, ரைட். அதில் வந்து முதல் முறையாக ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, ஏங்க நீங்கள் கூட்டணி அமைப்பீங்களா? ஆமாம், ஒத்த கருத்துடையவர்களோடு கூட்டணி அமைப்போம். சரி, அப்போ ஒத்த கருத்துடையவர்கள்னா யாரு? எங்கள் கூட கூட்டணிக்கு வரவங்கள்லாம் ஒத்த கருத்துடையவர்கள்னா, செந்தில் சொன்ன மாதிரி இருக்கு, ரெண்டு பழத்தில் ஒரு பழம் இங்கே இருக்கு, இன்னொரு பழம் ஆனால் அந்த இன்னொரு பழம் தானே இது, அப்படி தானே இருக்குது, அதில் ஏதாவது ஒரு தெளிவு இருக்கா? அப்போ அவர் குழம்பி போயிருக்கிறார். என்ன குழப்பம்? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ஏதாவது குழப்பத்தை விளைவிக்கலாமான்னு பார்த்தாரு. ஒட்டு மொத்தமாக ஸ்ட்ராங்காக திமுக பேசலை. கூட்டணி கட்சி தலைவர்கள் அவருக்கு சரியான தெளிவான அதிகாரங்களை கொடுத்தார். இன்னும் சொல்ல போனால் மிக தெளிவாக விளக்கியது News18 தொலைக்காட்சியில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கொடுத்த பேட்டி. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில், சார் நான் என்ன கேட்குறேன், உனக்கு கல்யாணம் ஆயிட்டாயா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆமாங்க எனக்கு அத்தை பொண்ணு ரெடியாக இருக்குது, இல்லைனா மாமா பொண்ணு ரெடியாக இருக்குது, இல்லை நான் காதலிக்கிற பொண்ணு ரெடியாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த பக்கத்து வீட்டில் டைவர்ஸ் ஆயிரும்னு காத்துட்டு இருக்கேன், கல்யாணம் ஆயிரும்னா அது என்ன நியாயம்? நீங்கள் கூட்டணி அமைக்கிறதா இருந்தா எங்கள் கூட கூட்டணிக்கு வர்றதுக்கு பிஜேபி பொருத்தமான எனக்கு தெரியாது. அந்த உதாரணத்தை எடுத்துக்கிட்டா, நூத்துக்கு நூறு நான் சொல்றேன், அந்த உதாரணத்தை எடுத்துக்கிட்டா திரு கான்ஸ்டன்டைன், அந்த உதாரணத்தை எடுத்துக்கிட்டா கணவன் மனைவியாக ஒற்றுமையோடு இருக்கிறோம்னு சொல்றவங்க வந்து நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம்னு சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. இல்லை அது இல்லை சொல்கிறேன், கரெக்டு. நீங்கள் நாங்கள் ஒன்றா இருக்கிறோம்னு இருக்கிறவங்க ரெண்டு பேரும் சொன்னதுக்கு பிறகும் நீங்கள் மீண்டும் மீண்டும் அவங்களுக்குள்ள டைவர்ஸ் வந்துடும், நாங்கள் சும்மா இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, பார்த்தீங்களா அவங்க சொல்கிறது உண்மைதான், இவனும் ரெண்டு பேருக்கும் சண்டை இருக்கும்பீங்க. அப்போ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம், எங்களுக்குள்ளே எந்த பிரிவினையும் இல்லை, எந்த வாதமும் இல்லை. அதே மாதிரி சகோதரர் கணேஷ் சொல்லும்போது சொன்னார், கூட்டணிங்கிறது தேர்தல் நேரம். சரி, வெளியே வந்துட வேண்டியதானே, திரும்ப தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே போயிட்டு இருக்கோம்னா அது என்னது? தேர்தலுக்கு தானே, மே மாதம் தேர்தல்னா நீங்கள் மார்ச் மாதம் கூட்டணி அமைப்பீங்க, மே மாதம் தேர்தல் முடிஞ்சு ஜூன் மாதம் ரிசல்ட் வந்தோன்னா முடிஞ்சுது, வெளியே வந்துட வேண்டியதானே, அப்புறம் அதிலே பயணிக்கிறோம், ஆனாலும் கூட்டணி மாறும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ஒன்று. ஆனாலும் கூட்டணி மாறும்னு உறுதியாக சொல்லலை, இப்போது அந்த பயணத்தில் இருக்கிறோம். தேர்தல் கூட்டணிகள் எப்போதும் தேர்தல் நேரத்தில் இருக்கக்கூடிய சூழலுக்கு அமையும். கூட்டணின்னு கேட்குறேன்,
கூட்டணிங்கிறது தேர்தல் சமயத்துல தான் சார் அமையும். ரைட் சார். இப்ப இவங்க இருக்கிறாங்க இல்லையா சார், தேசிய ஜனநாயக கூட்டணி, அது என்ன கூட்டணின்னு கேக்குறாங்க. அது கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்காங்க. நாளைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி மொத்தமா சேர்ந்து அதிமுகவோட வரலாம், அதிமுக இவங்களோட வரலாம், அந்த வாய்ப்பை எப்படி மறுக்க முடியும்னு கேக்குறாரு. அவர் சொன்ன கருத்தை நான் வரவேற்கிறேன். சரி, பூனைக்குட்டி வெளியே வந்தது அவ்வளவுதான்.